இன்றைய தினம் எங்களுடைய மாவட்டத்தினுடைய COVID-19 தொடர்பான மாவட்ட மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் மாவட்டத்தினுடைய கோவிட் நிலைமை எவ்வாறு அமைந்திருப்பது என்பது தொடர்பாக ஆராயப்பட்டது. அந்த வகையில் இப்பொழுது மாவட்டத்தில் ஓரளவுக்கு அந்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்துமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய மக்கள் தங்களுடைய அன்றாட இயல்புநிலைக்கு திரும்பி அன்றாட விடயங்களை செய்கின்ற பொழுது சுகாதார நடவடிக்கைகளை மிகவும் இறுக்கமாக கடைபிடித்து தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் சமூகத்தையும் பாதுகாக்கிற செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்ற அதே வேளையில் வருகின்ற 21ஆம் தேதி 200 மாணவர்களுக்கு குறைந்ததான மாணவர்களை கொண்டதான ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பிக்கின்ற செயற்பாடு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தில் அவிதமாக 52 பாடசாலைகள் காணப்படுகின்றன. எனவே அந்த 52 பாடசாலைகளையும் ஆரம்பிப்பதற்கு வேண்டியதான முன்னேற்பாட்டு செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த இடத்திலே ஆராயப்பட்டது. அந்த வேளையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் எங்களுடைய கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மூலமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு எந்த இடையூறுமின்றி அந்த காரியங்களை நாங்கள் நடாத்தி செல்வதற்கு எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்களின் ஊடாக அந்த செயற்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஒழுங்குகளையும் மேற்கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்குகின்ற செயற்பாடு தொடர்பாக 18-19 வயதுக்கு உட்பட்டதான மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்குகின்ற செயற்பாடுகளும் வருகின்ற 21ஆம் தேதி பாடசாலைகளிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்பதாகவும் சுகாதார திணைக்களத்தினால் எங்களுக்கு அறிவித்தரப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது 7057 பேர் மொத்தமாக தொற்றாளர்களாக பதிவு செய்யப்பட்ட நிலை காணப்படுகின்றது. இப்பொழுது நோயாளர்களாக இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை 166 பேர் நோயாளர்களாக காணப்படுகின்றார்கள். கடந்த நாட்களில் அதாவது நேற்றைய தினம் 14 பேர் மட்டுமே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் இறப்பு வீதமும் குறைந்து காணப்படுகின்றன.